கியூப் தமிழ் காணொளி நேர்களுக்கு மதிய வணக்கம் துருக்கி மீது போர்க்குற்றம் மனித படுகொலை அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபையில் துருக்கிக்கு எதிராக போர்க்குற்ற தீர்மானம் நிறைவேறி இருக்கின்றது நானூற்றி ஐந்து பேர் ஆதரவாகவும் துருக்கிக்கு ஆதரவாக வெறும் பதினொரு வாக்குகளுமே விழுந்திருக்கின்றன துருக்கி செய்த மனித படுகொலை என்ன முதலாவது உலக மகா யுத்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதினெட்டாம் ஆண்டு கால பகுதியில் துருக்கிக்கு அயலில் இருந்த ஆர்மீனியா என்கின்ற நாட்டில் சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்களை துருக்கிய ஒஸ்மானிய பேரரசு என்கின்ற அக்காலத்தைய அரசு கொன்று குவித்தது ஒரு வரலாறாக இருக்கின்றது இது மனித படுகொலை போர்க்குற்றம் என்று பல நாடுகள் தீர்மானம் இயற்றியிருக்கின்றன வட புலத்திலே துருக்கி நடத்தி கொண்டிருந்த போர் காரணமாக துருக்கியை போர்க்குற்றத்தில் சிக்கிப்பட வைப்பதற்கான ஒரு எத்தனமாக அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபை பழைய ஆர்மீனிய போர்க்குற்ற விவகாரத்தை கையில் எடுத்து இந்த தீர்மானத்தை இயற்றியிருக்கின்றன இதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த துருக்கி இன்று காலை துருக்கிக்கான அமெரிக்க தூதுவர் ஆகிய டேவிட் செட்டஃபீல்டை உடனடியாக அழைத்து தமது அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றது இது ஒரு வரலாற்று பிழை என்றும் பொய்யான கற்பிதம் என்றும் முதலாம் உலக மகா யுத்த காலத்தில் ஆர்மீனியர்களும் ஒஸ்மானிய பேரரசும் மோதி கொண்ட பொழுது ஏற்பட்ட மரணங்களை துருக்கி மீது தனியே ஒரு போர்க்குற்றமாக சுமத்திவிட முடியாது என்று துருக்கி தன்னுடைய கோபத்தை வெளியிட்டிருக்கின்றது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருபத்தி நான்காம் தேதி ஏப்ரல் மாதம் ஆர்மீனிய மக்களினுடைய புத்தி ஜீவிகளை கொன்ஸ்டான்டினேபிள் நகர சுற்றி வளைத்த துருக்கியினுடைய படைகள் அவர்களை கொன்று தள்ளியது ஒன்று தசம் ஐந்து மில்லியனை ஒரு முறைப்படி இனப்படுகொலை போல திட்டமிட்டு கொலை செய்தது இவர்கள் சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் என்கின்ற காரணத்தினால் பாலை வனங்களில் நீரின்றி நடக்க செய்து மரணித்து வீழ செய்தது சுட்டு கொன்றது கொத்தாக சிறைச்சாலைகளில் வைத்து கொன்று தள்ளினார்கள் இவ்வாறு பல வழிகளில் கொலைகளை செய்து திட்டமிட்ட இன சுத்திகரிப்பு செய்தது என்பது துருக்கி மீதான குற்றச்சாட்டாகும் இதை பிரான்சும் ஊர்ஜிதம் செய்து பிரான்சிய பாராளுமன்ற துருக்கி நிகழ்த்தியது போர்க்குற்றம் என்று ஏற்கனவே தீர்மானம் இயற்றி பிரான்சிற்கும் துருக்கிக்கும் இடையே பலத்த முருகல் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து பாப்பரசர் ஆர்மீனிய தலைநகர் ஜெரிவான் சென்று அந்த நாட்டினுடைய அதிபருடன் பேசுகின்ற பொழுது சென்ற நூற்றாண்டில் இடம்பெற்ற மனித படுகொலை இது என்று கடந்த ஜூன் மாதம் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதனால் கோபமடைந்த துருக்கி பத்திக்கானுக்காகிய தன்னுடைய பிரதிநிதியை பத்து மாதங்கள் விலக்கி கொண்டது தெரிந்தது அதைத் தொடர்ந்து துருக்கிக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் பிரச்சினை ஏற்பட்டது ஜெர்மனியும் துருக்கி செய்திருப்பது மனித படுகொலையே என்று திட்டவட்டமாக கூறியிருந்தது இதனால் ஜெர்மனி மீது கோபமடைந்த துருக்கி அதிபர் தம்முடைய தூதுவரை ஜெர்மனியில் இருந்து விலக்கியதும் நடந்த சம்பவம் அதைத் தொடர்ந்து துருக்கி அதிபர் ஜெர்மனிக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தார் துருக்கி மட்டும் நாடு நாடு அல்ல ஜெர்மனியும் ஒரு ஆப்பிரிக்காவில் போர்க்குற்றி என்கின்ற நாட்டில் ஜெர்மனியினுடைய காலனித்துவ அரசு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரை இருந்திருக்கின்றது அக்காலத்திலே சுமார் ஒரு லட்சம் நமீபியா மக்களை ஜெர்மனிய படைகள் கொன்று தள்ளின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு கெரிரோ என்கின்ற மக்கள் குழுவினர் ஜெர்மனியினுடைய மோசமான காலனித்துவத்துக்கு எதிராக போராடினார்கள் இதனால் அக்காலத்திலே இருந்த ஜெர்மனிய கேசர் ஜெனரல் லூதர் ஒன் ட்ரோதா தன்னுடைய படைகளை அனுப்பி அவர்களை கொன்று தள்ளும்படி உத்தரவிட்டதும் அவர்களும் பாலைவன பகுதியில் நடக்க விட்டு கொல்லப்பட்டதும் சிறைச்சாலையில் வைத்து கொல்லப்பட்டதும் நீரில் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டதுமாக பெரும் கொலைகளை இருக்கின்றார்கள் அக்டோபர் இரண்டாம் நாட்டில் உள்ள அனைவரையும் வேண்டும் தமக்கு எதிரானவர்கள் என்று ஜெர்மனி உத்தரவு பிறப்பித்ததும் ஒரு போர்க்குற்ற செயலாகும் எனவே தமக்கு முன்னரே போர்க்குற்றத்தை புரிந்த ஜெர்மனி தன்னை ஒரு போர்க்குற்றவாளி என்று ஒப்புக்கொள்ளாமல் தம்மை எப்படி கூற முடியும் என்று துருக்கி அதிபர் கடுமையாக சாடி நமீபியாவில் ஜெர்மனி செய்தது போர்க்குற்றம் ஆக இருந்தாலும் துருக்கி அதைவிட மோசமான போர்க்குற்றத்தை செய்திருக்கின்றது பதினைந்து லட்சம் மக்களை கொன்று தள்ளி இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டும் இப்பொழுது வடபுல சிரியாவில் துருக்கி உள்ளே நுழைந்து வடமேற்கு சிரியாவினுடைய பகுதியிலே நடத்தி கொண்டிருந்த போரானது இன்னொரு மனித படுகொலைக்கு வழி காணும் என்பதனால் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இதனால் கோபமடைந்த துருக்கி தன்னுடைய எதிர்ப்பை பல தரப்பிலும் காட்ட தொடங்கி இருக்கின்றது துருக்கி இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு தலைவராக முன்னேறிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களை அவமானப்படுத்தி பின்தள்ள செய்வதற்கு மேலே நாடுகள் எடுத்திருக்கின்ற சதி என்று துருக்கிய தரப்பில் இது கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் நூறாண்டு கடந்த ஒரு போர்க்குற்ற செயல் போர்க்குற்றமா என்று கேட்டால் ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு போர்க்குற்றம் என்கின்ற சட்டம் இயற்றப்பட்டது அதற்கு முன்னர் அனைத்தும் போராகவே இருந்தது எனவே

போர்க்குற்றம் ஒன்றை அரசுகள் தவிர்க்க வேண்டும் என்கின்ற நிலையை இந்த சம்பவம் உருவாக்கி இருக்கின்றது ஆகவே போர்க்குற்றவாளி நாடுகளும் தப்ப முடியாது இனிமேல் போர்க்குற்றங்களை புரிபவர்களும் தப்ப முடியாது என்கின்ற கட்டத்திற்குள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு நல்ல மாற்றம் என்ற நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகிறேன்